டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்டில் பார்க்க போகிறது மாப்போ சிவஞானம். இவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர், அதுவும் தமிழகத்தை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர். குரூப் ஒன் மெயின்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா, தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தை சேர்ந்த வீரர்களை பற்றி எழுத சொல்லுவாங்க, இல்லைன்னா தமிழகத்தின் விடுதலை போராட்டத்தில் பங்கு என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இதே மாதிரி மாப்போ சிவஞானம் வந்து தமிழ் அப்படின்ற சப்ஜெக்டில் கவர் ஆகக்கூடியவர், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9லேயும் கவர் ஆகக்கூடியவர். இவரை பற்றி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க தமிழ் அப்படின்ற சப்ஜெக்டில். மாப்போ சிவஞானம் 1906 ஜூன் மாதம் 26 பிறந்தார். இந்தியாவை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர், குறிப்பாக சிறந்த தமிழறிஞர் இவர். இவரை சுருக்கமாக மாப்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தின் மீது இவர் கொண்டிருந்த ஆளுமையின் காரணமாக இவர் சிலம்பு செல்வர் என அழைக்கப்பட்டார். ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரில் என கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது குரூப் 4 அண்ட் குரூப் 2 இடம்பெற்றிருக்கு, சிலம்பு செல்வர் என அழைக்கப்பட்டவர் யார்? அதே மாதிரி 2006 இவரது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடைமையாக்கி சிறப்பித்தது. மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என பெயர் வைக்க போராடியவர். இது ரொம்ப முக்கியம். மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது முதல் மொழிவாரி மாநிலமாக 1953 வந்து ஆந்திரா உதயமாகியிருக்கும். அப்பொழுது ஆந்திராவை சேர்ந்தவங்களாம் சென்னையை கேட்டிருப்பாங்க. ஆனால் இவர் அதை எதிர்த்து போராடி தமிழகத்துடைய தலைநகரமாக சென்னையை உருவாக்கியிருப்பார். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்கள், திருவேங்கடத்தையும் தமிழகத்துடன் இணைக்க போராடினார். திருவேங்கடம் என்று சொல்லக்கூடியது திருப்பதி, அதில் இவருக்கு வெற்றி கிடைச்சிருக்காது. ஆனால் அப்போராட்டத்தால் திருத்தணி தமிழகத்துக்கு கிடைச்சிது. அப்போது திருத்தணி தமிழகத்திற்கு இணைய காரணமாக இருந்தவர் மாப்போசி. குமரி மாவட்டம் செங்கோட்டை, பீர்மேடு, தேவிக்குளம் போன்றவை தமிழகத்துக்கு கிடைக்க போராடினார். வாவூசி வாவு சிதம்பரனார் செய்த தியாகங்களை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, மாப்போசி. வாவூசியின் வரலாற்றை பற்றி மாப்போசி எழுதிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கப்பலோட்டிய தமிழன். இதுவும் ரொம்ப முக்கியம். இதன் காரணமாக தான் பின்னாளில் வாவூசி கப்பலோட்டிய தமிழன் என்று சிறப்பு பெயரோட போற்றப்பட்டார். இது ரொம்ப முக்கியம். இந்த கப்பலோட்டிய தமிழன் என்னும் நூலை படித்த பி.ஆர். பந்துலு கப்பலோட்டிய தமிழன் என்னும் திரைப்படத்தை இயக்கியிருப்பார். இதில் உங்களுக்கு கொஷின் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தை இயக்கினவர் யார் அப்படின்னா, பி.ஆர். பந்துலு. மாப்போசி எழுதிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் வரலாற்று நூல் கட்டபொம்மனின் புகழை எங்கும் பரவ செஞ்சுருக்கும். இந்த நூலை தழுவி பி.ஆர். பந்துலு வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் திரைப்படத்தை இயக்கினார். 1995 அக்டோபர் 3 இவர் இவ்வுலகை விட்டு போயிருப்பார். இவர் இறந்த தினம் சொல்லக்கூடியது. இன்னொரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவரோட டேட்டா பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாப்போசி அவர்கள் மேடை பேச்சில் பேச ஆரம்பித்தார் அப்படின்னா, ஒரு சிறிய இலக்கண பிழை கூட கண்டுபிடிக்க முடியாதான். அவர் பேசியதே அப்படியே வார்த்தைகள் மாறாத எழுதக்கூடிய அளவுக்கு அவர் அவ்வளோ திறமையாக பேசுவார்ன்றதை பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னையில் தேனாம்பட்டை பகுதியில் இவர் வாழ்ந்திருக்காரு. இவருடைய தந்தை பேர் பொன்னுசாமி, தாயார் பேர் சிவகாமி அம்மையார். இது ரொம்ப முக்கியம். தாயார் தான் மாப்போசியை உருவாக்கினவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய புராண கதைகள், நீதி கதைகள், பாடல்கள்லாம் கேட்டு தான் இவர் வளர்ந்துருப்பார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். இது ரொம்ப முக்கியம். மாப்போசியின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம், ஞானப்பிரகாசம். அதே மாதிரி கம்பனை சிலர் சிறுமைப்படுத்தியும் கம்பராமாயணத்தை எரித்தும் எல்லாம் அந்த டைமில் நடந்திருக்கும். இவர் கம்பனின் பெருமையை உலகறிய செய்து தனது தமிழரசு கழக மாநில மாநாட்டின் போதெல்லாம் முதல் நாள் மாநாடு இலக்கிய மாநாடு என பெயரிட்டு
இலக்கியங்களை பரவு செய்த பெருமை இவருக்கு உண்டு. இப்படி பல பெருமைகளை கொண்ட அற்புத மனிதர் தான் மாப்போசி. சொத்து பற்றி எதுவும் இவருக்கு இருந்திருக்காது. மனைவியின் வழியில் வந்த ஒரு வீடு தான் இருந்திருக்கும், அதில் தான் இவர் வாழ்ந்திருப்பார். 20 ஆண்டு காங்கிரஸ் உறவில் இவர் 6 முறை சிறை செஞ்சுருப்பார். ஆனால் முதல் வகுப்பு கைதியாக இருந்திருக்க மாட்டார், 3ஆம் தர கிரிமினல்களுடன் வாழும் சி வகுப்பு கைதியாக தான் இருந்திருப்பார். கடைசி காலத்தில் இவர் புகழ் இவருடைய அந்தஸ்தெல்லாம் உயர்ந்த காலத்தில் இவருக்கு ஏ வகுப்பு கிட்டிருக்கும். ஏ வகுப்பு அப்படின்னா கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், சி வகுப்பு அப்படின்னா எந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது. அதே மாதிரி இவருடைய இவர் ஓப்பன் பண்ண கழகம் பேர் தமிழரசு கழகம், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திருப்பதிக்காக போராடியிருப்பார், ஆனால் கிடச்சிது திருத்தணி, இது ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஊர் சொல்லியிருப்போம், அது முக்கியம். இவர் இறந்த வருடம் இறந்த தேதி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்டில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையான்னு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து பயனடையுங்கள். டிஎன்பிஎஸ்சி நியூஸ் ட்ரெண்ட் அப்படின்னு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நியூஸ் பேப்பர் கட்டிங்களா அதில் இடம்பெற்றுட்டு இருக்குது, அதையும் போய் பாருங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸோடு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனதில் பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.